ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள் ஊரு குமரி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளி சட்னி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்ஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு பல் பூண்டு காரத்திற்கு மிளகாய்த்தூள் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் தூள் இப்போ இதை எப்படி பண்ணான்னு பார்ப்போம் ஒரு கடாய் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்கள்லாம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு பல் பூண்டு இது கூடவே நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நம்ம தக்காளி சட்னிக்கு எப்போவுமே வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்க்கணும் இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம காரத்திற்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இந்த மாதிரி பிச்சு போட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் தக்காளியிலேருந்தே தண்ணி வரும் இப்போ பாருங்கள் இது சூப்பராக அரைச்சாச்சு நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து தாளித்து ஊற்றிக்கிறேன் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் இது கூடவே நம்ம ஒரு பிஞ்ச் பொடி இதை ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சட்னி இது மேலே இதை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு தோசை இட்லி கூட சாப்பிட்டுக்கலாம் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ப பாய்